சிவகங்கையில் ப சிதம்பரம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல கோஷ்டிகளாக பிரிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கார்த்தி சிதம்பரம் எம்பியாக இருந்து தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என குற்றம் சாட்டியது அக்கட்சிக்குள் நிலவும் உட்பூசலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ப சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்வதாகவும் அவரால் கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த நன்மையும் நடக்கவில்லை என்றும் கட்சியின் ஒரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை மற்றொரு தரப்பினர் மறைக்க முயன்றதால் கடும் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர் தீபாவளி பண்டிகையின் போது மானாமதுரை வார்டுகளில் உள்ள திமுக உறுப்பினர்களுக்கு அக்கட்சியினர் 1000 ரூபாய் வழங்கியதாகவும் காங்கிரஸில் ஒரு 100 ரூபாய் கொடுக்கக்கூடாதா என்றும் கேட்டார். இதற்கு ப சிதம்பரம் மழுப்பலாக பதில் கூறி சமாளித்தார். அவர் கூட ஒரு 1000 கொடுத்தாங்க. ஆனால் இங்கே மருமபூரில் இருக்கிற காங்கிரஸ்காரர் ரொம்ப பேர் இப்படி எப்படியா இருக்காருல்ல ஒரு 1000 ஆளுக்கு தான் 100 ரூபா இல்லை செலவு பிரச்சனை அப்படி செய்யலாம்னு சொல்ல வரேன். செய்யலாம் செய்யலாம். இதனிடையே காங்கிரசின் நிலை இவ்வளவு தரம் தாழ்ந்து போனதற்கு ப சிதம்பரம் போன்றோர் கட்சி குடும்ப உறுப்பினர்களை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்டு ஊழல் மலிந்து கிடப்பதே காரணம் என வேதனை தெரிவிக்கின்றனர்.